வியூவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ்ல நாம அட்சார்ப்ஷன் அதில் இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் டே டு டே லைஃப்ல இண்டஸ்ட்ரியில அட்சார்ப்ஷனோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம். அடுத்து நாம இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷன் பார்க்கலாம், அட்சார்ப்ஷனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்க்கலாம். Factors affecting absorption. So the first part is nature of adsorbent and adsorbate. Next, area of adsorbent. Third, temperature. And fourth, finally, pressure. So இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் அட்சார்ப்ஷன், அட்சார்ப்ஷனை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள். அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட். தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் அட்சார்பண்ட்ஸ் அண்ட் த சேம் அட்சார்பேட் இஸ் நாட் சேம், இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் அட்சார்பேட். ஸோ ஒரே அட்சார்பேட் எடுத்துட்டு அட்சார்பேட் எடுத்துட்டு டிஃப்ரெண்ட் அட்சார்பண்ட்ஸ் கூட அட்சார்ப் பண்ண வச்சோம்னா இந்த டிஃப்ரெண்ட் அட்சார்பண்ட்ஸுக்கும் அட்சார்பேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு அட்சார்பண்ட்டில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதில் அந்த அட்சார்பேட் வந்து அதிகமாக அட்சார்ப் ஆகிடும் ஒட்டிக்கும். ஏதாவது ஒன்றில் ரொம்ப கம்மியான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த அட்சார்பேட்டுக்கும் அட்சார்பண்ட்டுக்கு இடையில அங்கே கம்மியாக தான் அட்சார்ப் ஆகும். ஸோ அப்போது அட்சார்பண்ட்டை பொறுத்து, அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட்டை பொறுத்து தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அட்சார்பண்ட்டுக்கும் பரப்பு கவரும் பொருள், அட்சார்பேட் பரப்பை கவர்படும் பொருள், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அந்த அமௌண்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன், எவ்வளோ அளவு ஒட்டுது அட்சார்ப் ஆகுதுங்கிறத நிர்ணயிக்குது. ஸோ அப்போ அது அட்சார்பண்ட் அட்சார்பேட்டை பொறுத்து மாறும். ஸோ தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அளவு, எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன், அட்சார்பான அட்சார்பேட்டோட அளவு, தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எதை சார்ந்து இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட். எவ்வளோ அளவு அட்சார்ப் ஆகுது, எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் அட்சார்பான அளவு எதை சார்ந்திருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட். அட்சார்பண்ட்டுக்கும் அட்சார்பேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்குது, விச் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட். அது எந்த அட்சார்பண்ட்டு அட்சார்பேட்டுங்கிற பொறுத்து தான் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. விச் டிபெண்ட்ஸ் ஆன்
அது எதை சார்ந்திருக்குது, விச் இன் டர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் அட்சார்பெண்ட் அண்ட் அட்சார்பேட். அது எந்த அட்சார்பெண்ட்டு எந்த அட்சார்பேட்டுங்கிறத பொறுத்து இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் அட்சார்பெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்சார்பேட்ஸ் ஆர் நாட் சேம். வெவ்வேறு அட்சார்பெண்ட்டும் அட்சார்பேட்டும் எடுத்துட்டிங்கன்னா, அந்த அட்சார்பெண்ட்டுக்கும் அட்சார்பேட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. வெவ்வேறு அட்சார்பெண்ட்டுக்கும் அட்சார்பேட்ஸுக்கு இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வெவ்வேறு அளவு தான் இருக்கும். சரி, இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஈஸிலி லிக்விஃபையபிள் கேசஸ் ஆர் அப்சார்ப்டு ஸ்ட்ராங்லி ஆர் அப்சார்ப்டு டு ஹையர் எக்ஸ்டென்ட் தென் தி கேசஸ் விச் கேனாட் பி லிக்விஃபைட் ஈஸிலி. எந்த கேசஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியுமோ அந்த கேசஸ் எல்லாம் அதிக அளவில் அப்சார்ப் ஆகும். ஆனால் ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியாத கேசஸ், ரூம் டெம்பரேச்சர்லேயே அது நார்மலாக கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும், அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கம்மியாக தான் அப்சார்ப் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட் இங்கே மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ தி கேசஸ் விச் ஆர் ஈஸிலி லிக்விஃபையபிள், எந்த கேசஸ் எல்லாம் ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியுமோ, தி கேசஸ் விச் ஆர் ஈஸிலி லிக்விஃபையபிள் ஆர் அப்சார்ப்டு டு எ ஹையர் எக்ஸ்டென்ட், அதிக அளவில் டு எ ஹையர் எக்ஸ்டென்ட் தென் தி பெர்மனன்ட் கேசஸ். அதாவது எந்த கேசஸ் நீங்கள் ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியாதோ அதை பெர்மனன்ட் கேசஸ்னு சொல்லிக்கலாம். பெர்மனன்ட் கேசஸ் லைக் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் லிக்விடாக மாற்ற முடியாது எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கேசஸை ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியாது. ஸோ இதை அப்சார்ப் பண்ணுற அளவு கம்மியாக இருக்கும். பட் ஈஸிலி லிக்விஃபையபிள் கேசஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஈஸிலி லிக்விஃபையபிள் கேசஸ் எளிதில் திரவமாக மாற்றப்படக்கூடிய வாயுக்கள், ஈஸிலி லிக்விஃபையபிள் கேசஸ் என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியா, ஹெச்சிஎல், அப்புறம் குளோரின் எக்ஸெட்ரா, இந்த லிஸ்ட்டில் வர்றது. இதெல்லாம் ஈஸிலி லிக்விஃபையபிள் கேசஸ். இது வந்து அதிக அளவில் அப்சார்ப் ஆகும். ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியாத கேசஸ் எல்லாம் கம்மியான அளவு தான் அப்சார்ப் ஆகும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸிலி லிக்விஃபையபிள் கேசஸ் எல்லாம் அதில் அந்த கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாலிகுல்ஸுக்கு இடையில வான்டர்வால்ஸ் ஆர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அம்மோனியா மாலிகுல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஒரு அம்மோனியாவுக்கும் இன்னொரு அம்மோனியா கடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். என் டெல் மைனஸ் ஹெச் டெல் ப்ளஸ், இந்த என் டெல் மைனஸ் இன்னொரு அம்மோனியா இருக்கக்கூடிய ஹெச் டெல் ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாலிகுல்ஸுக்கு இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகம். இதே மாதிரி தான் ஹெச்சிஎல்லும் இருக்கும். சிஎல் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைபோலார் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, வான்டர்வால்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு சில கேஸஸே நம்ம ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியுதுன்னா, அந்த கேஸ் மாலிகுல்ஸுக்கு இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலான்னா, வான்டர்வால்ஸ் ஆர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அப்போ இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஏன் ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியுதுங்கிறதுக்கான காரணம் என்ன, தீஸ் gas molecules have greater van der waals or molecular forces of attraction. These gases have greater
van der Waals, or molecular forces of attraction. So, this is the reason. In the molecules, van der Waals forces or molecular attractive forces. Molecular attractive forces are the dipole-dipole type of interaction. That's van der Waals forces are charge illada inge pathinga n mele del minus charge irukku h mele del plus charge indha maari interaction dipole dipole interaction nu solluvom ana apdi charges e illame oru rendu molecules one one attract pannikichuna nam enna nu solikalana van der Waals attraction so van der Waals attraction alladhu molecular force of attraction oda indha gas molecules alla easy a liquid a maatha mudiyirukana kaaranam so appo idla generally enna therinjikrom indha point la அட்சார்ஷன் எதை பொறுத்து இருக்குது அந்த அட்சார்பேட்டுக்கும் அட்சார்பென்ட்டுக்கு இடையில கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பொறுத்து இருக்கு அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்குது நேச்சர் ஆஃப் அட்சார்ஷன் அட்சார்பென்ட் அண்ட் அட்சார்பேட் எந்த அட்சார்பென்ட் அட்சார்பேட்டை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட அளவு மாறும் இதில் பொதுவாக ஈஸியாக லிக்விடாக மாற்றக்கூடிய கேஸஸ் வந்து அதிகமாக அப்சார்ப் ஆகும் ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியாத கேஸஸ் கம்மியாக தான் அப்சார்ப் ஆகும் ஏன் ஈஸியாக லிக்விடாக மாற்றக்கூடிய கேஸஸ் அதிகமாக அப்சார்ப் ஆகுதுன்னா அல்லது அந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஏன் ஈஸியாக லிக்விடாக மாற்ற முடியுதுன்னா அந்த கேஸ் மாலிகுல்ஸுக்கு இடையில வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் அல்லது மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகம் ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அட்சார்பென்ட் ஸோ இது நாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம் போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அட்சார்பென்ட்டை வந்து நல்லா பவுடர் பண்ண 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 அதோட சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிட்டே போகும் அப்போ அட்சார்ப்ஷனும் அதிகமாகும் ஸோ அப்போ ஏரியா ஆஃப் அட்சார்பென்ட்டும் அட்சார்ப்ஷனும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னா டைரக்டாக ரிலேட் ஆகிருக்குது அட்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு surface area of adsorbent adsorbent oda surface area um adsorption direct relate a irukku appo enna artham adsorbent oda surface area adhigamaga adhigamaga adsorption ottra alavum adhigamaayite pogum avladhaan adutha effect of temperature ஸோ ஒரு அட்சார்பென்ட்டு போய் ஒரு அட்சார்பேட்டோட சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆகக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அதாவது ஹீட் எவால்வ் ஆகும் ஸோ அட்சார்ப்ஷன் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக்னா என்ன ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது ஒரு செயல்முறை நடைபெறும் போது வெப்பாற்றல் வெளியிடப்படுது அந்த செயல்முறைக்கு பேர் என்ன தமிழில் சொன்னீங்கன்னா வெப்ப உமிழ் செயல்முறைன்னு சொல்லுவீங்க சயின்ஸில் என்ன சொல்கிறோன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அட்சார்ப்ஷன் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் ஸோ அப்போ இந்த அட்சார்ப்ஷன் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அட்சார்பென்ட் பரப்பு கவரும் பொருள் இது வந்து எஸ்ங்கிறது அட்சார்பேட்னு வச்சுக்கலாம் இந்த அட்சார்பென்ட்டை ஏன்னு வச்சுக்கலாம் ஏ பிளஸ் எஸ் அட்சார்பென்ட்டும் அட்சார்பேட்டும் சேர்த்து எஸ்ங்கிறது அட்சார்பேட் ஏஎஸ் ஸோ ஏ ஏங்கிறது அட்சார்பென்ட் அதோட சர்ஃபேஸில் எஸ்ங்கிறது அட்சார் பேட் பரப்பு கவரப்படும் பொருள் சேர்ந்து ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது இது வந்து ஈக்விலிபிரியம் லிக்விட் இந்த ஃபார்வர்ட் ப்ராசஸில் டெல்டா ஹெச் என்ன நெகட்டிவ் அதாவது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்தால்பி சேஞ்ச் வந்து
நெகட்டிவாக இருக்கும். இந்த ப்ராசஸ்லையெல்லாம் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் அந்த ப்ராசஸ்க்குள்ளே டெல்டா ஹெச் நெகட்டிவ். அட்சாப்ஷன் வந்து ஒரு ஈக்லிப்ரியம் ப்ராசஸ். அப்போ இதில் ஃபார்வேர்டு ப்ராசஸ் உங்களுக்கு என்ன எனர்ஜி ரிலீஸிங் ப்ராசஸ், பேக்வேர்டு ப்ராசஸ் என்ன? ஒரு ஈக்லிப்ரியம் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டிங்கனாலே ஃபார்வேர்டு எக்ஸோதெர்மிக்னா பேக்வேர்டு எண்டோதெர்மிக். அப்போ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து என்ன? எண்டோதெர்மிக். இந்த ஃபார்வேர்டு ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக். இப்போ நம்ம டெம்பரேச்சரை அதிகப்படுத்துகிறோம்னு வச்சுக்கணும். டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஹீட்டை கொடுக்கணும். எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணும், எண்டோதெர்மிக்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், வாங்கிக்கும். அப்போ ஹீட்டை கொடுக்குறோன்னா எந்த டைரெக்ஷனில் ஹீட்டை வாங்கக்கூடிய ப்ராசஸ் நடக்குது? ரிவர்ஸ் டைரெக்ஷனில் தான். ரிவர்ஸ் டைரெக்ஷனில் என்ன ஆகுது? அட்சார்பண்ட்டும் அட்சார்பேட்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது டிசோசியேட் ஆகுது, பிரியுது. என்ன அட்சார்பண்ட்டும் அட்சார்பேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தப்படுத்த இது பொதுவாக என்னென்னா ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் சொல்லுவோம், அதை பற்றி இப்போ லேட்டராக பார்க்கலாம். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தப்படுத்த என்ன ஆகிட்டே போகுது? அட்சார்ப்ஷன் குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ், ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணக்கூடிய வெப்பாற்றலை உள்வாங்கக்கூடிய செயல்முறைகளுக்கெல்லாம் என்ன பேர்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அட்சார்பண்ட் சர்ஃபேஸில் அட்சார்பேட் ஒட்டிக்கிறது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அட்சார்பண்ட் சர்ஃபேஸ்லேருந்து அட்சார்பேட் தனியாக பிரிஞ்சு வர ப்ராசஸ் வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுக்கு ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா அட்சார்பண்ட் சர்ஃபேஸ்லேருந்து அட்சார்பேட் வெளியே வந்துடும், அப்போ அட்சார்ப்ஷன் குறையும். ஸோ வென் டெம்பரேச்சர் இஸ் raised or increased, when temperature is increased, இது வந்து நம்ம லீ சாட்லி பிரின்சிபிள் வச்சே சொல்லிக்கலாம். அக்கார்டிங் டு லீ சாட்லியஸ் பிரின்சிபிள், ஸோ அந்த லீ சார்லிஸ் பிரின்சிபிள் தான் நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்ன ஹீட்டை கொடுத்தோம்னா எந்த சைடில் அதை அந்த ப்ராசஸ் நடக்கணும். அக்கார்டிங் டு லீ சார்லிஸ் பிரின்சிபிள் தி எக்ஸ்டென்ட் ஆஃப், எக்ஸ்டென்ட்னா அளவுன்னு வச்சுக்கோங்க, தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அல்லது தி மேக்னிடியூட் ஆஃப், தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் டிக்ரீசஸ். ஸோ அப்சார்ப் ஆகக்கூடிய அளவு டெம்பரேச்சர் அதிகப்படுத்தப்படுத்த குறையும். ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு அப்படி ஆகும், கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். பொதுவாக அட்சார்ப்ஷன் ஆஃப் கேசஸ் ஆன் சாலிட் சர்ஃபேசஸ், கேசஸ் வந்து திண்மத்தின் புறப்பரப்பில் ஒட்டுதுன்னா இந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா அது பொதுவாக ஃபிசிக்ஸ் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்லலாம்? நார்மலி அப்சார்ப்ஷன் ஆஃப் கேசஸ், நார்மலி அப்சார்ப்ஷன் ஆஃப் கேசஸ் ஆன் சாலிட் சர்ஃபேசஸ், ஸோ திண்ம பரப்புகளின் மீது ஆன் சாலிட் சர்ஃபேசஸ் டிக்ரீசஸ், குறையுது. எப்போ? வித் டெம்பரேச்சர் அல்லது வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக சாலிட் சர்ஃபேஸில் கேஸ் அப்சார்ப் ஆகக்கூடிய அளவு குறையும். ஸோ அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். So pressure of gas is directly proportional to adsorption. ஏன் பாருங்க, adsorbent
அட்சார்பேட் எஸ்ங்கிறது அட்சார்பேட்னு வச்சுக்கலாம். இது கேஸ் ஸ்டேட்டில் இருக்குன்னு வைங்க, கிவ்ஸ் ஏஎஸ். இப்போது இது ஈக்லிபிரியம் ப்ராசஸில் இருக்குது. ஈக்லிபிரியம் ப்ராசஸில் எந்த சைடில் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துகிறோமோ அந்த சைட்லேருந்து ரியாக்ஷன் அதிக அளவில் நடக்கும். இப்போது ப்ரெஷர் அதிகம்னு வைங்க, கேஸஸ் அதிகமாக இருக்கும். அப்போ கேஸஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அட்சார்பன் சர்ஃபேஸில் அதிகமாக ஒட்டி ஃபார்வர்ட் சைடில் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுவும் லீ சார்ட்லியர் பிரின்சிபிள் படி ஒரு ஈக்லிபிரியம் ப்ராசஸில் அல்லது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் எந்த சைடில் கெமிக்கல் ஸ்பீசிஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதோ அந்த சைட்லேருந்து ரியாக்ஷன் அதிகமாக நடக்கும். ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன், எக்ஸ்டென்ட் ஆஃப் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் அப்சார்ப்ஷன், அளவு, மேக்னிடியூட்னா அளவு, எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் அ கேஸ், ஒரு வாயுவோட அப்சார்ப்ஷன் இஸ் directly proportional to in a pressure of gas. எப்படி தெரியுது? ஏன்னா நம்ம லீ சார்ட்லியர்ஸ் பிரின்சிபிள் படி ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா கேஸஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான கேஸஸ் அட்சார்பேண்ட் கூட ரியாக்ட் ஆகி அட்சார்பெண்ட் அட்சார்பேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுவும் ஃப்ரம் லீ சார்ட்லியர்ஸ் பிரின்சிபிள் தான். ஸோ கேஸோட ப்ரெஷரும் அட்சார்ப்ஷனும் டைரெக்டாக ரிலேட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த அட்சார்ப்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா அட்சார்ப்ஷன் கர்வ்ஸ், இந்த ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு அட்சார்ப்ஷன் கர்வ்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபேக்டர்ஸை வச்சு தான் அட்சார்ப்ஷன் கர்வ்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட்சார்ப்ஷன் கர்வ்ஸ், ஸோ நம்ம முதல் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷனோட அளவு எதை பொறுத்து இருக்குது, என்ன அட்சார்பண்ட் எடுத்துக்கிறோம், என்ன அட்சார்பேட் எடுத்துக்கிறோங்கிறது பொறுத்து இருக்குது. ஸோ தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட் அப்படின்னு சொன்னாலே போதும், அது தெளிவாக விளக்கிடும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட் அண்ட் அட்சார்பேட். அந்த அட்சார்பண்ட்டும் அட்சார்பேட்டும் என்ன நேச்சருங்கிறத பொறுத்து தான் இந்த அட்சார்ப்ஷனோட அளவு இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா அட்சார்பண்ட்டையும் அட்சார்பேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார்கோல் அட்சார்பண்ட், அடுத்தது ஏதாவது ஒரு கேஸ் ஹீலியம் கேஸ், நியான் கேஸ், ஏதாவது ஒரு கேஸ் வந்து அட்சார்பேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்சார்பண்ட்டையும் அட்சார்பேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் கர்வ்ஸ் வருதுன்னு பார்க்குறப்போ, தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன், அந்த அட்சார்பான அளவை எப்படி எழுதுறோன்னா ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த அட்சார்பான அட்சார்போயிட்டோட அளவு அல்லது அட்சார்ப்ஷனோட அளவு எதை பொறுத்து இருக்குது, டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் பொறுத்து இருக்குது. அட்சார்பேட்டையும் அட்சார்பண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த கேஸஸ் வந்து அட்சார் ஏதாவது ஒரு கேஸை அட்சார்பேட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு அட்சார்பண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த அட்சார்பான கேஸோட அளவு எதை பொறுத்து இருக்குது, டெம்பரேச்சர் ப்ரெஷரை பொறுத்து இருக்குது. ஏன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம், டெம்பரேச்சரை அதிகரிக்க அதிகரிக்க அட்சார்ப்ஷன் குறைஞ்சிட்டே வரும், ப்ரெஷரை அதிகரிக்க அதிகரிக்க அட்சார்ப்ஷன் அதிகமாகிட்டே வரும். தி மேக்னிடியூட் ஆஃப் அட்சார்ப்ஷன் ஏ என்னன்னு எழுதிக்கிறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த ஏ எதை எதை பொறுத்து இருக்குது, டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் பொறுத்து இருக்குது. வாட் இஸ் திஸ் ஏ மேக்னிடியூட் ஆஃப் அட்சார்ப்ஷன் சொல்லிட்டோம். இதை எப்படி மெஷர் பண்ணுறோம்னு பாருங்கள், தி அமௌண்ட் ஆஃப் அட்சார்பேட் கேஸ் அப்சார்ப்டு பர் யூனிட் மாஸ் ஆஃப் அப்சார்பண்ட்
is A. இந்த Aங்கிறது என்ன unit mass of adsorbent. Adsorbent வந்து unit mass எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் 1 gram. 1 gram adsorbent எடுத்துக்கிறோம். அந்த 1 gram adsorbent எவ்வளோ கிராம் அட்சார்பேட்டை அட்சார்ப் பண்ணுதோ அதுதான் என்னன்னா ஏ. இந்த ஏக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எம் வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அட்சார்பேட் பரப்ப கவரப்படும் பொருள் அட்சார்ப்டு பரப்பில் கவரப்பட்ட பரப்ப கவரப்படும் பொருளின் நிறை எம் மாஸ் ஆஃப் அட்சார்பெண்ட் பரப்பு கவரும் பொருளின் நிறை. இப்போ சார்கோல் தான் அட்சார்பெண்ட்னா சார்கோலோட மாஸ் எம். ஹீலியம் கேஸ் தான் அட்சார்பேட்னா இந்த அட்சார்பான ஹீலியம் மாஸ் ஹீலியம் கேஸோட மாஸ் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -10°C 5 gram of activated charcoal absorbed -15 mg of a gas. Calculate the extent of adsorption. A. Extent of adsorption A வை calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So நமக்கு A க்கு formula தெரியும் X by M. A is equal to X by M. X என்ன mass of adsorbate adsorbed. எவ்வளோ கிராம் மா அட்சார்பேட் அட்சார்பாயிருக்கு 15 mg பை மாஸ் ஆஃப் அட்சார்பெண்ட் ஆக்டிவேட்டட் சார்கோல் தான் அட்சார்பெண்ட் 5 gram. ஸோ இப்போ பாருங்கள் 15 mg என்ன அர்த்தம் 15 × 10⁻³ g பை 5 gram 1 × 3 × ஸோ அப்போ என்ன சொல்லலாம் 0.003 g/g. இதுக்கு என்ன மீனிங்னா 1 gram சார்கோல் 0.003 g ஹீலியம் கேஸை அப்சார்ப் ஒரு கேஸ் பர்டிகுலர் கேஸ் தான் கொடுத்துருக்கு என்ன கேஸ்னு சொல்லலாம் அந்த கேஸை அப்சார்ப் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ 2 gram சார்கோல் எடுத்துட்டோம்னா எவ்வளோ அப்சார்ப் பண்ணும் 0.006 g. ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். ஸோ யூனிட் பார்த்தீங்கன்னா கிராம் பை கிராம் தான் ஏன்னா மேலேயும் யூனிட் கிராம் தான் கீழேயும் கிராம் தான். ஸோ மாஸ் ஆஃப் அட்சார்பேட் அட்சார்ப்டு பை யூனிட் மாஸ் ஆஃப் அட்சார்பெண்ட் அதுக்கு பேர் தான் என்ன எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் ஏ. ஸோ இந்த ஏ தான் எதை சார்ந்து இருக்குதுன்னு பார்த்தோம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா டெம்பரேச்சர் மாற்றினாலும் இந்த ஏவோட வேல்யூ மாறும் ப்ரெஷர் மாற்றினாலும் மாறும் ஏன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷனில் நம்ம அதை சொல்லியிருக்கோம். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அட்சார்ப்ஷன் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன ஐசோதெர்மல் ப்ராசஸ். இது நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம். இங்கே நமக்கு எந்த நம்ம எந்த ப்ராசஸை பற்றி பார்க்குறோம் அட்சார்ப்ஷன் ப்ராசஸ். அதனால் இது என்னன்னு சொல்லுவோம்னா அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்
இதில் என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் வச்சுக்கிட்டு ப்ரெஷரை மாற்றுறோம். ப்ரெஷர் மாற்றினா இப்போ என்ன மாறும், ஏ மாறுமா, எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் மாறும். அந்த ஏக்கும் ப்ரெஷருக்கும் இடையில் ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதுக்கு பேர் தான் என்னென்னா அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அட்சார்ப்ஷன் ப்ரெஷரை பொறுத்து எப்படி மாறுதுன்னு ஒரு கிராஃப் போட்டு காட்டினீங்கன்னா அந்த கிராஃபை அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம்னு சொல்லலாம். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் ப்ரெஷர் இது ரெண்டு கடையில் கூடிய ரிலேஷனை கிராஃபாக போட்டு காட்டினீங்கன்னா அந்த கிராஃபுக்கு பேர் தான் என்னென்னா அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம சொல்லணும்னு பாருங்கள், ஏ பிளாட், பிளாட்னா கிராஃப் தான் அல்லது கர்வ், இது வேணால் சொல்லிக்கங்க. கர்வ்னா வளைவரை, பிளாட்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் வளைவரை எப்படி வேணால் இருக்கலாம். ஏ பிளாட் ஷோயிங் காட்டுது எதை, ஷோயிங் தி வேரியேஷன் மாறுபாட்டை, எந்த மாறுபாட்டை, வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன். ஏ எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் நம்ம என்னன்னு குறிக்கிறோம், ஏ அந்த அட்சார்ப் ஆகக்கூடிய அளவோட மாறுதலை காட்டுது ஒரு பிளாட் வித் ப்ரெஷர், ப்ரெஷரை பொறுத்து ப்ரெஷர் மாற மாற அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் எப்படி மாறுதுன்னு ஒரு பிளாட் காட்டுது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். முக்கியமான பாயிண்ட், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மாறாத வெப்பநிலையில் இஸ் கால்ட், அதுதான் என்ன, அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம். ஸோ ஒரு கிராஃபில் இந்த ஏ ப்ரெஷரை பொறுத்து எப்படி மாறுது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மாறாத வெப்பநிலையில் அப்படின்னு காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன, அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம். இதை நீங்கள் சிம்பிளாக எப்படின்னு கூட சொல்லலாம், என்ன வேரியேஷன் ஆஃப் ஏ, ஏன்னா என்ன எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன், வேரியேஷன் ஆஃப் ஏ வித் ப்ரெஷர். அது இப்படி சொல்ல ஏ கிராஃப் ஷோயிங், ஏ கிராஃப் ஷோயிங் எதை காட்டுது, வேரியேஷன் ஆஃப் ஏ வித் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். Is called adsorption isothermal. So, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ரெஷரை மாற்றிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு ப்ரெஷருக்கும் இந்த ஏ எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறோம். இப்போ அந்த ஏக்கும் ப்ரெஷருக்கும் இடையில் ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன் ஐசோத்தம். இப்போ நான் ஒரு கிராஃபை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கிராஃபில் எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சார்ப்ஷன் கிராம் பை கிராம், அதை ஒய் ஆக்சிஸில் எடுத்துட்டேன், ப்ரெஷர் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துட்டேன். ஓகே, இது சில அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம்ஸை காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து T1 டெம்பரேச்சரில் வர கிராஃப் அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம். இது T2, இது T3. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை T1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், T1 கெல்வின். அப்போ இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அப்போ ஏ என்னான்னு பார்க்குறேன், ஒவ்வொரு ப்ரெஷருக்கும் ஒரு ஏ வருது, அந்த வேல்யூஸை நோட் பண்ணி கிராஃப் போட்டிருக்கேன். இது வந்து அட்சார்ப்ஷன் ஐசோத்தோம் அட் டெம்பரேச்சர் T1 கெல்வின். இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சரை மாற்றியிருக்கேன் T2 கெல்வின். அந்த T2 கெல்வினில் அட்சார்ப்ஷனுக்கும் ப்ரெஷர் கடையில் கூடிய ரிலேஷனை இந்த கிராஃப் காட்டுது. அதுக்கு என்ன அர்த்தம், டெம்பரேச்சரை T2 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ரெஷருக்கும் இந்த ஏ வேல்யூ என்னன்னு மெஷர் பண்ணி கிராஃப் போட்டிருக்கோம். இது இந்த ஏ வேல்யூ எப்படி மெஷர் பண்ணுறங்கிறத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஏ வேல்யூக்கும் ப்ரெஷர் கடையில் கிராஃப் போட்டிருக்கோம்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி T3 கெல்வின் டெம்பரேச்சரையும் போட்டிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், இந்த T1 T2 T3 கெல்வின் எப்படி இருக்கும், இதில் எது ஹை டெம்பரேச்சர் எது லோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் அதிகமானால் அட்சார்ப்ஷன் குறையும். அப்போது ஒரு பர்டிகுலர் இந்த ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துட்டிங்கன்னா,
இது ஒன், இது டூ, த்ரீ. இதில் தான் அட்சாப்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருந்திருக்கணும். அடுத்தது அட்சாப்ஷன் குறைஞ்சிருக்குது, அப்போ டி ஒன்னை விட டி டூ இன்னும் அதிகமாக இருந்திருக்கணும். டி த்ரீ டெம்பரேச்சரில், டி த்ரீ கெல்வின் டெம்பரேச்சரில் இன்னும் அட்சாப்ஷன் குறைஞ்சிருக்கு. அப்போ டி த்ரீ கெல்வின் இந்த ரெண்டு டெம்பரேச்சரை விட அதிகம். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அட்சாப்ஷன் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். அப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, டி ஒன் இஸ் லெஸ் தென் டி டூ, டி டூ இஸ் லெஸ் தென் டி த்ரீ. அப்போ இதில் அதிகமான டெம்பரேச்சர் டி த்ரீ, குறைவான டெம்பரேச்சர் டி ஒன். ஸோ இதுதான் அட்சாப்ஷன் ஐசோதெர்ம். இப்போ நான் அதை மூணு டெம்பரேச்சர் எடுத்து போட்டு காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆஃப் ஏ வித் ப்ரெஷர் இஸ் ஷோன் இன் அ கிராஃப் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அட்சாப்ஷன் ஐசோதெர்ம். மாறாத வெப்பநிலையில் ஏ அழுத்தத்தை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு ஒரு வரைபடத்தில் காட்டினா அந்த வரைபடத்துக்கு பேர் தான் அட்சாப்ஷன் ஐசோதெர்ம். எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சாப்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த அட்சாப்ஷனோட அளவு டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் பொறுத்து இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சு, இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டுன்னு வைங்க, பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ எது எதை மாத்துறேன், டெம்பரேச்சரை மாத்துறேன். அப்போ டெம்பரேச்சரை மாற்றினா ஏ மாறும். ஸோ டெம்பரேச்சர் மாற மாற ஏ எப்படி மாறுதுன்னு ஒரு கிராஃப் போட்டு காட்டினேன்னா, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்சாப்ஷன் ஐசோபார். ஸோ எ பிளாட் அல்லது எ கிராஃப், எ கிராஃப் ஷோயிங் காட்டுது எதை, ஷோயிங் தி வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சாப்ஷன் போட்டாலும் சரி, சிம்பிள் அட்சாப்ஷன் போட்டாலும் சரி, வேரியேஷன் ஆஃப் அட்சாப்ஷன் வித் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் பொறுத்து அட்சாப்ஷன் எப்படி மாறுது, வித் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இந்த ஏ டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி மாறுதுன்னு ஒரு கிராஃப் போட்டு காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் தான் அட்சாப்ஷன் ஐசோபார், இஸ் கால்டு அட்சாப்ஷன் ஐசோபார். சரி, இப்போ இந்த ஏ அமௌண்ட் ஆஃப் அட்சாப்ஷன், எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்சாப்ஷன், யூனிட் வந்து என்ன, கிராம் பை கிராம். இது வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் இன் கெல்வின். நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ஒரு கேஸோட அட்சாப்ஷன் என்னாகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா லீ சார்லியர்ஸ் பிரின்சிபிள் படி அட்சாப்ஷன் ஜென்ரலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் எக்ஸோதெர்மிக், பேக்வர்ட் டைரக்ஷனில் எண்டோதெர்மிக் டிசாப்ஷன் சொல்லுவேன். அதாவது சர்ஃபேஸில் போய் ஒட்டிக்கிறது அட்சாப்ஷன்னா, சர்ஃபேஸ்லேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு பேர் டிசாப்ஷன். அந்த டிசாப்ஷன்னு பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக். அப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது ஹீட்டை கொடுப்போம், அந்த ஹீட்டை வாங்கிட்டு டிசாப்ஷன் தான் அதிகமாக நடக்கும். அப்போ அட்சாப்ஷனோட அளவு என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். ஸோ அப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் அதிகப்படுத்தப்படுத்த இந்த ஏ வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. இது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் போடுறோம் பி ஒன், இது பி டூ. பி டூ ப்ரெஷரில் அட்சாப்ஷன் இப்படி இருக்குது. இது பி த்ரீ ப்ரெஷர், பி த்ரீ ப்ரெஷரில் அட்சாப்ஷன் இப்படி குறைஞ்சிட்டு வருது. பி ஒன் ப்ரெஷரில் இப்படி குறைஞ்சிட்டு வருது, பி டூ ப்ரெஷரில் இப்படி குறைஞ்சிட்டு வருது. இது த்ரீ அட்சாப்ஷன் ஐசோபார்ஸ் நான் போட்டிருக்கேன். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஏ டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி மாறுதுன்னு கிராஃப் போட்டு காட்டினீங்கன்னா அது அட்சாப்ஷன் ஐசோபார். இப்போ மூணு அட்சாப்ஷன் ஐசோபார் இருக்குது. இதில் எங்கே ப்ரெஷர் அதிகம், எங்கே ப்ரெஷர் கம்மின்னு நம்ம இப்போ சொல்ல போகிறோம். நமக்கு தெரியும் ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், ஏ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் எங்கே அதிகமோ அங்கே அட்சாப்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ இந்த பி டூவில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ பி டூ தான் ஹை வேல்யூ, பி டூ இஸ் கிரேட்டர் தென் பி ஒன், பி ஒன் இஸ் கிரேட்டர் தென் பி த்ரீ. ஏன், எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக அங்கே அட்சாப்ஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ அட்சாப்ஷன் அதிகமாக இருந்தால் இன்னும் ஏ தள்ளி போயிருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் எடுத்துங்க, இந்த டெம்பரேச்சர்
இந்த டெம்பரேச்சரில் இங்கே ஏ வேல்யூ கம்மி, அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அதே டெம்பரேச்சரில் இந்த இடத்துல ஏ வேல்யூ கொஞ்சம் அதிகம், அப்போது இந்த ப்ரெஷரை விட இந்த ப்ரெஷர் அதிகம், பி த்ரீ விட பி ஒன் அதிகம். ஆனால் அந்த ப்ரெஷரில் அதே டெம்பரேச்சரில் பி டூ ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ இன்னும் அதிகம். அப்போது பி டூ ப்ரெஷர் தான் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து அட்சாப்ஷன் ஐசோபார். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், ப்ரெஷர் அதிகப்படுத்த அதிகப்படுத்த ஏ வேல்யூ அதிகமாகிட்டே போகும். சரி, மறுபடியும் பாருங்கள், ஏ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு பார்த்தோம். இப்போ ஏவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், அதுக்கு என்ன டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு பாக்குறேன், அதுக்கு பேர் அட்சாப்ஷன் ஐசோடியர். ஸோ மூணாவதாக இன்னொரு பிளாட், அட்சாப்ஷன் ஐசோடியர். இதுக்கு என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஏ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணால் ஏ வந்து 0.3 g/g அப்படின்னு இருக்குன்னு வைங்க, என்ன அர்த்தம், 1 g அட்சார்பெண்ட் 0.3 g அட்சார்பேட்டை அட்சார்ப் பண்ணுதுன்னு அர்த்தம் கேஸை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா என்ன ஆகும், இந்த 0.3 g குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சாப்ஷனில் பார்த்தோம், டெம்பரேச்சர் அதிகப்படுத்த அதிகப்படுத்த அட்சாப்ஷன் ஆஃப் கேஸஸ் டிக்ரீசஸ். அப்போ 1 g அட்சார்பெண்ட் 0.3 g அட்சார்ப் பண்ணினது இப்போ குறைஞ்சிரும். ஸோ அதே 0.3 g கொண்டு வரக்குன்னு என்ன பண்ணுறேன்னா, அந்த இன்க்ரீஸ் ஆன டெம்பரேச்சரில் ப்ரெஷர் அதிகப்படுத்துகிறேன். ப்ரெஷர் அதிகப்படுத்தினா அட்சாப்ஷன் என்னாகும், அதிகமாகிட்டே வரும். ஸோ 0.3 g/g வர வரைக்கும் ப்ரெஷர் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறேன். இப்போ அந்த ப்ரெஷரை நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நியூ டெம்பரேச்சரில் அந்த ப்ரெஷர் என்னன்னு நோட் பண்ணிக்கிறேன். மறுபடி டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிறேன், டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா என்னாகும், இந்த 0.3 g/g குறையும், ஒரு புது டெம்பரேச்சருக்கு வந்துட்டேன். இப்போ அந்த புது டெம்பரேச்சரில் அட்சாப்ஷன் குறைஞ்சிருக்குது, அந்த பழைய 0.3 g/g வரைக்கும் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறேன். அதிகப்படுத்திக்கிட்டே போனால் ஒரு நியூ ப்ரெஷரில் 0.3 g/g வரும். ஸோ அந்த நியூ டெம்பரேச்சர் கரஸ்பாண்டிங்கான ப்ரெஷர் பார்த்துக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் ஏ வேல்யூ வர்றதுக்கு என்ன டெம்பரேச்சர் ப்ரெஷர் நோட் பண்ணி கிராஃப் போட்டோன்னா அதுதான் என்னென்னா அட்சாப்ஷன் ஐசோடியர். ஏ கிராஃப் showing variation of temperature and pressure a graph showing variation of temperature and pressure for the constant adsorption. மாறாத அட்சாப்ஷனுக்கு டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எப்படி மாறுதுன்னு காட்டணும். ஃபார் தி கான்ஸ்டன்ட் அட்சாப்ஷன் இஸ் கால்டு அட்சாப்ஷன் ஐசோடியர். ஸோ இப்போ இந்த ஏ இல்லை சாரி, டெம்பரேச்சர் இன் கெல்வின் அது ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன், ப்ரெஷர் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா அட்சாப்ஷன் குறையும், பழைய அட்சாப்ஷன் கொண்டு வரக்கு ப்ரெஷர் என்ன பண்ணும், ப்ரெஷரை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும், அட்சாப்ஷன் குறையும். இப்போ ப்ரெஷரையும் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தப்படுத்த ப்ரெஷரையும் அதிகப்படுத்திக்கிட்டே போனால் தான் அந்த அட்சாப்ஷனோட அளவு மாறாது. ஸோ அது இந்த அந்த பிளாட் இப்படி தான் இருக்கும், லீனியராக டெம்பரேச்சர் அதிகப்படுத்தப்படுத்த ப்ரெஷரும் என்னாகிட்டே போகணும், அதிகப்படுத்திக்கிட்டே போனால் தான் அந்த ஃபிக்ஸ் பண்ண அட்சாப்ஷனோட அளவு அப்படியே இருக்கும், ஏவோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்சாப்ஷன்ஸ், அதை நாம் இப்போ பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது டீசாப்ஷன்னா என்ன, டீசாப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாம டீசாப்ஷன் அண்ட் டீசாப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு நான் பார்க்கலாம். டீசாப்ஷன் அண்ட் டீசாப்ஷன்
ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ ஒரு அட்சார்பேட் ஒரு அட்சார்பன் சர்ஃபேஸில் போய் பைண்ட் ஆயிடுச்சு ஒட்டிடுச்சு அப்படின்னா அது அட்சார்ப்ஷன் சொல்கிறோம். அந்த அட்சார்பான அட்சார்பேட் மாலிகுல் மாலிகுலர் ஸ்பீசிஸ் சர்ஃபேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா டிசார்ப்ஷன். எ ப்ராசஸ் இன் விச் தி அட்சார்ப்டு adsorbate molecular species so adsorb ஆன molecular species escape from the adsorbent surface. ஸோ அட்சார்பண்ட் சர்ஃபேஸ்லேருந்து அட்சார்ப்டு மாலிகுலர் ஸ்பீசிஸ் எஸ்கேப் ஆகுது இஸ் கால்டு டிசார்ப்ஷன். ஸோ இப்போ டிசார்ப்ஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட்சார்ப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட், பரப்பு கவர் பொருளின் பரப்பிலிருந்து அந்த பரப்பு கவரப்பட்ட பொருள் விலகி ஓடுறது, எஸ்கேப் ஆகிறது, தப்பிச்சு ஓடுறது, அதுக்கு பேர் தான் என்னன்னா டிசார்ப்ஷன். டிசார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த டிசார்ப்ஷன் எப்போ நடக்குன்னா வென் தி பைண்டிங் எனர்ஜி இஸ் லோ. பைண்டிங் எனர்ஜின்னு என்ன, இந்த அட்சார்பண்ட் அட்சார்பேட் இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை உடைக்கிறக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ அதுதான் பைண்டிங் எனர்ஜி இங்கே. ஸோ அந்த எனர்ஜி ரொம்ப கம்மின்னு வைங்க, அப்போ ஈஸியாக கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தாலே போதும், இந்த அட்சார்பண்ட்டுக்கும் அட்சார்பேட்டு கடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிரேக் ஆகி அட்சார்பேட் மாலிகுல் வெளியே வந்துடும், அப்போ டிசார்ப்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ டிசார்ப்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஏனா அட்சார்பேட், எஸ்னா சாரி ஏனா அட்சார்பெண்ட், பீனா அட்சார்பேட். ஸோ இது அட்சார்பேட் சர்ஃபேஸ்லேருந்து அட்சார்பெண்ட் சர்ஃபேஸ்லேருந்து அட்சார்பேட் எஸ்கேப் ஆகுது. தி ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் டிசார்ப்ஷன், இந்த டிசார்ப்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டை கொடுக்கணும். தி ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் டிசார்ப்ஷன் இஸ் கிவன் பை அரீனியஸ் டைப் ஈக்குவேஷன். ஸோ அரீனியஸ் டைப் ஈக்குவேஷன் தி டிசார்ப்ஷனுக்கு வந்து டிசார்ப்ஷனுக்கு ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அந்த ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அரீனிஸ் டைப் ஈக்குவேஷன் இருக்கும். அரீனிஸ் டைப் ஈக்குவேஷன் என்ன, கே இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டின்னு சொல்லுவோம். இங்கே கே டிசார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி. கே டிசார்ப்ஷனுங்கிறது டிசார்ப்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் டிசார்ப்ஷன். ஏ கொல்லிஷன் ஃபேக்டர், ஈஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் டிசார்ப்ஷன் அல்லது டிசார்ப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆர்
R gas constant, universal gas constant. T temperature. So, idhila desorption activation energy na enna? In the desorption process, இப்படி represent பண்ணலாம் energy profile diagramல reaction coordinate potential energy AS absorbed state ல இருந்து கொஞ்சம் எனர்ஜி அதிகமாகி அதுக்கு அப்புறம் தான் ஏ பிளஸ் எஸ் போகும். இங்க பாருங்க ஏஎஸ் விட ஏ பிளஸ் எஸ்க்கு தான் எனர்ஜி அதிகமாக காட்டியிருக்கேன். ஏன்னா இது வந்து என்ன ப்ராசஸ்? எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ ஆரம்பத்துலேருந்து விட ஃபைனல் ஸ்டேட்டில் தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹைட் ஆஃப் தி ஹம்ப் இதுதான் என்னென்னா டிசார்ப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஹைட்டை தான் என்னன்னு சொல்கிற டிசார்ப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரி, இந்த அட்சார்பேட் அந்த அட்சார்பெண்ட்டில் எவ்வளோ காலம் இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த டிசார்ப்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ரெசிப்ரோக்கல் தலைகீழி எடுக்கிறோம். ஸோ இந்த அட்சார்பேட் அந்த அட்சார்பெண்ட்டில் எவ்வளோ காலம் இருக்குது அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா லைஃப் டைம். அது எதுக்கு ஈக்குவல்னா தி லைஃப் டைம் ஆஃப் தி அட்சார்பேட் ஆன் தி அட்சார்பெண்ட் சர்ஃபேஸ். இந்த அட்சார்பெண்ட் சர்ஃபேஸில் எவ்வளோ காலம் இருந்தது அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோம் லைஃப் டைம். அதுக்கு என்ன ஃபார்முலானா 1/k டிசார்ப்ஷன். ஸோ கே டிசார்ப்ஷனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ இன்ட்டு e−EA/RT. ஸோ லைஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/a டர்னாட் அப்படின்னு எழுதிக்கிறேன். e−EA/RT மேலே எழுதுனா e·EA/RT. இந்த டர்னாட் அப்படிங்கிறது என்னென்னா 1/a. இது வந்து ப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர். ஸோ இதுதான் லைஃப் டைம் ஆஃப் அட்சார்பேட்டுக்கான ஃபார்முலா. இங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம், டிசார்ப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. டிசார்ப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக அதிகமாக லைஃப் டைம் அதிகமாகிட்டு தான் போகும். ஏன்னா அது ரெண்டு டைரக்டாக ரிலேட் ஆகிருக்கு. அப்போ எங்கே எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் டிசார்ப்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியோ அங்கே லைஃப் டைமும் கம்மி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் பார்க்கலாம். இப்போ இந்த அட்சார்பெண்ட்டுக்கும் அட்சார்பேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை அடிப்படையாக வச்சு ரெண்டு டைப்பாக அட்சார்ப்ஷனை பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ் பிட்வீன் தி அட்சார்பேட் அண்ட் அட்சார்பெண்ட் அட்சார்ப்ஷன் கேன் பி கிளாஸ்ஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஸோ இந்த டைப்ஸை எதை பேஸ் பண்ணியிருக்கு? பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ். என்ன வகையா என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்? பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ் பிட்வீன் அட்சார்பெண்ட்
and adsorbent ku adsorbate ku edail irukkudiya force oda nature vechi adsorption can be classified into two types. என்னென்னு பாருங்க, ஒன்று ஃபிசிஸ் ஆப்ஷன், இதை சம்டைம்ஸ் வாண்டர்வால்ஸ் அப்சார்ப்ஷனும் கூட சொல்லுவாங்க. ஃபிசிஸ் ஆப்ஷன் ஆர் வாண்டர்வால்ஸ் அப்சார்ப்ஷன், இது ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனும் சொல்லிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா chemical absorption or chemical adsorption or activated adsorption. Chemical absorption or activated adsorption. இது அட்சார்ப்ஷனோட ரெண்டு broad category. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிஸ் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அட்சார்பேட் அட்சார்பெண்ட் சர்ஃபேஸில் எதனால் ஹோல்ட் ஆகிருக்குதுன்னா, பிடிச்சி வைக்கப்பட்டிருக்குதுன்னா, ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இயற்பியல் கவர்ச்சி விசைகளால் ஒரு அட்சார்பேட் பரப்பு கவரப்படும் பொருள், பரப்பு கவரும் பொருளின் புறப்பரப்பின் மீது பிடித்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது ஃபிசிஸ் ஆப்ஷன் சொல்லலாம். இஃப் அன் அட்சார்பேட் இஸ் ஹெல்ட் பை ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன், if an adsorbate is held by physical force of attraction, ஒரு அட்சார்பேட் வந்து இயற்பியல் கவர்ச்சி விசைகளால் physical force of attractionனால் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்குது இங்கே, on the surface of மேற்பரப்பின் மீது, surface of an adsorbent. ஒரு அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் மேலே ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் ஒரு அட்சார்பெண்ட் பிடிச்சி வைக்கப்பட்டிருந்தா, தென் இட் இஸ் கால்டு ஃபிசிஸ் ஆப்ஷன் அல்லது ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன். ஸோ பாருங்கள், டெஃபினேஷன் ரொம்ப சிம்பிள். ஒரு அட்சார்பெண்ட் வந்து physical forces of attraction னால ஒரு அட்சார்பண்ட் சர்ஃபேஸ் மேலே பிடிச்சி வைக்கப்பட்டிருக்குது, ஸ்கெல்டு பிடிச்சி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஃபிசிஸ் ஆப்ஷன். ஸோ இது ஃபிசிஸ் ஆப்ஷனுக்கான டெஃபினேஷன். ஸோ அடுத்தது கெமிஸ் ஆப்ஷன் ஆர் கெமிக்கல் அட்சார்ப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த அட்சார்பேட் வந்து கெமிக்கல் ஃபோர்ஸஸ் அல்லது கெமிக்கல் பாண்ட்ஸ்னால அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸில் பிடிச்சி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம், இஃப் அன் அட்சார்பேட், பரப்பு கவரப்படும் பொருள், இஃப் அன் அட்சார்பேட் இஸ் ஹெல்டு பை கெமிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் பாண்டிங்ஸ், கெமிக்கல் பாண்டிங்ஸ்னு சொல்லிட்டு கேட்டால், கெமிக்கல் பாண்டிங் எங்கே, ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப்
Absorbent. Then it is called chemisorption. The physisorption, chemisorption, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சஸை பார்க்கலாம். டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபிசிசாப்ஷன் அண்ட் கெமிசாப்ஷன். ஸோ ஃபிசிசாப்ஷன் கெமிசாப்ஷன் டிஃபரன்சஸை பார்க்கலாம். டெஃபினிஷன் வச்சே நம்ம நிறைய டிஃபரன்சஸை சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லுங்கள். ஸோ ஃபிசிசாப்ஷனில் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது? இட் இன்வால்வ்ஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ இதில் எது இன்வால்வ் ஆகிருக்குது? ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ். கெமிசாப்ஷனில் இட் இன்வால்வ்ஸ் கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒன்றா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கும், இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் கெமிக்கல் பாண்டிங் ஆர் கெமிக்கல் ஃபோர்ஸஸ். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன். இந்த அட்சார்ப்ஷன் நடக்கும்போது ஒன் மோல் அட்சார்பேட் அப்சார்ப் ஆகும்போது எவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அது ஸ்டாண்டர்டு ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் சொல்லும்போது டெம்பரேச்சர் 25 degrees Celsius இருக்கும். பட் நார்மலாக எனி அதர் டெம்பரேச்சரில் ஒன் மோல் கேஸ் அப்சார்ப் ஆச்சுன்னா அப்போ வரக்கூடிய ஹீட் எனர்ஜி என்னன்னு சொல்லணும்னா ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன். ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் இஸ் இன் பிட்வீன் 20 to 40 kJ/mol. அதாவது 40 kJ/mol விட கம்மியாக இருக்கும். 20 to 40 kJ/mol. ஸோ அது ஜென்ரலாக 40 விட கம்மியாக இருக்குன்னே சொல்லிக்கலாம். பட் கெமிசாப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் இஸ் ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன். கிரேட்டர் தென் 40 kJ/mol. அது எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 to 400 kJ/mol. கெமிசாப்ஷனுக்கு ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் 40க்கு மேலே இருக்கும், அரவுண்டு 400 kJ/mol வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிசிசாப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ப்ராசஸ். இட் இஸ் எ ரிவர்சபிள் ப்ராசஸ். இது ஒரு மீள் செயல்முறை. ஆனால் கெமிசாப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ அட்சார்பான அட்சார்பேட்டை திருப்பி பழைய இதுக்கு பழைய ஸ்டேட்லேயே நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. இட் இஸ் அன் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். அடுத்தது ஃபிசிசாப்ஷனில் மல்டி லேயர்ஸ் can be formed. ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் அட்சார்பேட் மாலிகுல்ஸ் வரும், அது மேலே மறுபடியும் இன்னொரு லேயர், அது மேலே இன்னொரு லேயர், அப்படி மல்டி லேயர்ஸ் ஃபார்ம் ஆக முடியும். இதில் ஃபிசிசாப்ஷனில் மல்டி லேயர்ஸ் கேன் பி ஃபார்ம்டு. ஸோ ஃபிசிசாப்ஷன் மூலமாக மல்டி லேயர்ஸ் பல அடுக்குகள் உருவாகலாம். ஒவ்வொரு லேயராக அட்சார்பேட் அட்சார்ப் ஆகிட்டே வந்து பல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் கெமிசாப்ஷனில் ஒன்லி மோனோ லேயர் இஸ் ஃபார்ம்டு, ஒரே ஒரு லேயர் தான் ஃபார்ம் ஆகும். ஒன்லி மோனோ லேயர் இஸ் ஃபார்ம்டு இதில் கெமிசாப்ஷனில். அடுத்தது ஃபிசிசாப்ஷன் எப்போ நல்லா நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ஏன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக அட்சார்ப்ஷன் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அட்சார்ப்ஷன் குறையுன்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து எதுக்கு நல்லா அப்ளிகபிள்னா ஃபிசிசாப்ஷனுக்கு. இட் இஸ் அப்ரிஷியபிள்.
சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். எப்போ அட் லோ டெம்பரேச்சர் அல்லது அட்சாப்ஷன் இஸ் ஹை அப்படின்னு கூட சொல்லிக்கணும். அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர், அதிக அழுத்தம் குறைவான வெப்பநிலையில் பிசிசாப்ஷன் நிறையா இருக்கும், ஃபிசிக்கல் அட்சாப்ஷன் நிறையா இருக்கும். பட் கெமிசாப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுனாலே அது கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஹை டெம்பரேச்சர் தான் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஏன்னா அரியனஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகம் அப்படின்னு நேரத்தை ரேட்டு அதிகம், ரேட்டு வந்து ஹைன்னு அர்த்தம். ஸோ இட் அக்கர்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். இட் அக்கர்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். கெமிசாப்ஷன் அதிக வெப்பநிலையில் நல்லா நடக்கும். ஹை டெம்பரேச்சர். அடுத்தது இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொன்னோம்ல, அந்த ஹைட், அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது ஃபிசிசாப்ஷனுக்கு. நோ அப்ரிஷியபிள், சொல்லும்படியான, நோ அப்ரிஷியபிள் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் இன்வால்வ்டு. சொல்லும்படியான ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லை. இதில் ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. பட் கெமிஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் அப்ரிஷியபிள் ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதனால் அதுக்கு என்ன பேர்னா ஆக்டிவேட்டட் அட்சாப்ஷன்னே பேர். இட் இஸ், கெமிஸ்ட் ஆப்ஷன் இஸ் என்னென்னா அன் ஆக்டிவேட்டட் ஃபினோமினன். ஒரு ஆக்டிவேட்டட் ஃபினோமினன், இட் இன்வால்வ்ஸ் அப்ரிஷியபிள் ஆக்டிவேஷன் எனர்ஜி, சொல்லும்படியான ஆக்டிவேஷன் எனர்ஜி இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்ரிஷியபிள் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அடுத்து ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ், உடனடி நிகழ்வு, டக்குன்னு நடந்துடும். இட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். எது ஃபிசிக்ஸ் ஆப்ஷன். கெமிஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது ராபிட், ஸ்பீடாகவும் இருக்கலாம் ஸ்லோவாக இருக்கலாம். இட் கேன் பி ராபிட், அதி விரைவிலையும் நடைபெறலாம், ஆர் ஸ்லோ, மெதுவாகவும் நடைபெறலாம். கெமிஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் கவரேஜ். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் கவரேஜ். சர்ஃபேஸை எவ்வளோ தூரத்துக்கு அந்த அட்சார்பேட் கவர் பண்ணிங்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். பட் இது என்னன்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் சைட்ஸ். ஸோ அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸ் எந்த சைட்லாம் எந்த பாயிண்ட்லாம் போய் அட்சார்பேட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை பொறுத்து இருக்குது. இது கெமிஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் இஸ் நாட் வெரி ஸ்பெசிஃபிக். இட் இஸ் நாட் வெரி ஸ்பெசிஃபிக். அது என்ன ஸ்பெசிஃபிக்? ஒரு பர்டிகுலர் அட்சார்பேட் ஒரு பர்டிகுலர் அட்சார்பெண்ட்டில் தான் அட்சார்ப் ஆகும், வேறு அட்சார்பெண்ட்டில் அட்சார்ப் ஆகாது, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஸ்பெசிஃபிக். எந்த கேஸ் வேணாலும் எந்த அட்சார்பெண்ட்டில் வேணாலும் அட்சார்ப் ஆகும் அப்படின்னா அது நாட் ஸ்பெசிஃபிக். பட் கெமிஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அட்சார்பெண்ட் மாலிக்கும் இந்த அட்சார்பெண்ட் கூட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், மற்ற கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம்.
பர்டிகுலர் டைப் ஆஃப் அப்சார்பன்ஸ் மட்டும்தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு ஒரு அப்சார்பேட்டுக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஸ்பெசிஃபிக், இட் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக், இட் இஸ் ஆஃப் அண்ட் ஸ்பெசிஃபிக். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கெமிஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக், இந்த அப்சார்பேட் இந்த அப்சார்பெண்ட்டு கூட தான் கம்பைன் ஆகும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். பட் இங்கே அப்படி இல்லை, எந்த அப்சார்பெண்ட்டு வேணாலும் எந்த அப்சார்பேட்டை அப்சார்ப் பண்ணும் ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்டு கெமிஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ரெஸ் லைக் பட்டன் and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 9486377825. Thank you.